ശ്രീമാൻ വെങ്കടനാഥാനിയ കവിതാർക്കികകേസരി യഥാന്താചാര്യവര്യോ മേ അന്നിധത്താം സദാഹൃതി യസ്യ വാകൃതിപര്യന്തരാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. തലയേ സതതം കരുണാജലധിം കരുണാവിഷയം കമലാധിപതേ കലിമേരിഷഠാരി വചോരസികം കവിതാർക്കികകേസരി ൂരിഗുരും. സ്വാമി ദേശികൻ എത്തനെയോ നൂത്തുക്കണക്കാലം ഗ്രന്ഥങ്ങളെല്ലാം സാധിച്ചിരിക്കின்றார். இதல நாடகரூபமான கிரந்தம் என்பது இந்த சங்கல்ப சௌந்தர்யம் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். அத்யுதமான கிரந்தம், அதை நாம் கேட்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. வாஸ்தவமா சொல்ல வேணும்னாக்க, ஒவ்வொருத்தருக்கும் பிராக்டிக்கலா ஒரு வாழ்க்கையில நடக்கிற நடப்புகளை அப்படியே படம் பிடிச்சு சொல்லியிருக்க. இது எல்லா காலத்துக்கும் ஒவ்வொரு அதாவது எல்லா காலத்துக்கும் ஏற்றதாக அமைந்திருக்கின்றது. நாம் இதற்கு முன்பு இதில் ஐந்தாவது அங்கத்திலே தம்பனும் குகனையும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். தம்பன் குகனை இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்களை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அது ஸ்தோத்திரம் பண்ணுவதோடு மட்டுமல்ல, இவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இதுல டம்பு என்பவன் தவறு வேஷத்துக்கு மாத்திரமே அனுஷ்டானத்தை செய்யறவன், காரியம் பண்றவன், அவன் மனசளவுல துளி கூட ஒரு வைதிகத்துல சிரத்த இல்லாதவன். குகனுக்கு ஏற்றவளாக ஒரு வஞ்சகையாக இருந்திருக்க தம்பன் சொல்றான், சாது குகனே சாதம் அஸ்ம சகதர்மச்சாரிணி கல்வதி பகுமன்யே துவாம் பிராமணிய திருஷ்டாபிகாம் யஜ்யபத்னீம் பரமஸ்ரோத்ரிய புத்திரீம். குகனைய பார்த்து சொல்றான், அம்மா குகனே சாது குகனே சாது குகன ரொம்ப நல்லது தன்னா பண்ணிட்டு இருக்க. பகுமன்யே துவாம் பிராமணிய பிரதிஷ்டாபிகாம் யஜ்ஞபத்னியும் பரமஸ்ரோத்ரிய புத்திரியும். ஒரு பெரிய ஒரு மகான் அனுஷ்டான பரராக இருந்திருக்கிற யாக யஜ்யங்கள் பண்ணின ஒரு மகானுடைய தர்ம பத்னியாக ஒன்ன நான் நினைச்சுக்கிறேன். அதோட பரமஸ்ரோத்ரிய புத்திரியும், பரமஸ்ரோத்ரிய ஸ்ரோத்ரியன்னு சொன்னாக்க வேதாத்தியனம் பண்ணவாள் சொல்றது, அதுலயும் பரமஸ்ரோத்ரிய அத்தியனம் அத்தியாபனம் தான் தெரிஞ்சின்றதை மீதி பேருக்கும் சொல்லி வச்சு அதுல அகட்டானத்தோடையும் இருந்திருக்கிறவா பரமஸ்ரோத்ரிய. பரமஸ்ரோத்ரியனுடைய புத்திரி, உன்னுடைய பிறந்த வீடும் மிகச்சிறந்த இடம், புகுந்த வீடும் மிகச்சிறந்த இடம் என்பதாக நான் நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமே கலு அசனாயோதன்யாபியா ஆதுரஸ்ய மே ஹரிவாசரேஷு
मृष्टमपि भोजनम अनाविष्कुर्वाणया त्वया प्राप्यते द्वादशी व्रतम। உனக்கு தெரியாதான்னா நீ இப்படி எல்லாம் எனக்கு பண்றேன்றதுக்கு சொல்ற. இங்க பரம வைதிக பரம வை அதுல வரச்சு பரம வைதிக தர்ம பத்னின்னு சொல்லச்சு. பரம் அவைதிகம் என்றும் பதம் பிரிக்கலாம். அவைதிகன்ல நான் தான் முதலாக இருந்துருக்கவன்னு சொல்லலாம். பரமஸ்ரோத்ரியம் பரம வைதிகம்னு சொல்லச்சு. பரமஸ்ரோத்ரியம்னு சொல்லச்சு பரம் அஸ்ரோத்ரியம்னு அந்த பதம் பிரிக்கலாம். ஆகையால இப்படி பதம் பிரிச்சு அப்ப பார்த்தோம்னா ரொம்ப அஸ்ரோத்ரியம்னாக்க நிகீனமான மட்டவானவள், அவன் மட்டவானுடைய பொண்ணு இப்படி இருந்துருக்க. ஆனா எனக்கு என்னடா பசியோடையும் தாகத்தோடையும் நான் தவிக்கிறவன். நான் ஏகாதசி இன்னைக்கு உபவாசம் இருக்க மாட்டேன். ஆனா ஏகாதசி உபவாசம் இருக்கிறதாக நான் ஏகாதசி உபவாசம் இல்லைன்றத வெளியில வெளிப்படுத்தாமல் துவாதசி விரதத்தை நன்கு நடத்துகிறாய் என்று சொல்லுகின்றார். என்ன பண்ண போற இவ எப்படிலாம் பண்ணுவா அப்படின்னா, நித்தியமேவ கலு அசனாயோதன்யாபியாம் ஆதுரஸ்யமே அதிவாசரேஷு மிருட்டமபி போஜனம் அனாவிஷ்குர்வாணையா த்வயா பிராப்யதே துவாதசி விரதம். சில விஷயங்கள்லாம் சூக்ஷமா கவனிக்கணும். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும், மறுநாள் காலத்தால துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்றோம். இது ரெண்டும் இண்டிபெண்ட். ஏகாதசி விரதம் தனி, துவாதசி விரதம் தனி. துவாதசி விரதத்துக்கு பாரணம் பண்ணணும், இது சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு. பாரணம்ன்றது ஆறு நாளைக்குள்ள பண்ண வேண்டியது. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும். நாம ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது இல்ல, யாரு ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்காளோ அவதான் சீக்கிரம் சாப்பிடணும். துவாதசி அன்னைக்கு துவாதசி விரதத்துக்கு முள்ள ஏகாதசி உபவாசம் இல்லாததுனால நாம முள்ள சாப்பிட்டுக்கலாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது ரெண்டும் தனித்தனி விரதமா இருக்கிறபடினால துவாதசி விரதம் ஒன்றும் அவசியம் நாம அனுஷ்டிக்க வேண்டியது. ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்தாலும் இல்லாட்டாலும் துவாதசி என்னைக்கு பாரணம் பண்ண வேண்டியது. இது சாஸ்திரம் இப்படிதான் பெரியவாள்ல அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. இங்க இன்னொரு விஷயம் நாம பார்க்கணும். துவாதசியில முதல் கால் பாகம் 60 நாள் துவாதசி இருந்ததுன்னாக்க அதுல 15 முதல் 15 நாள் ஏகாதசி மாதிரிதான். அந்த முதல் 15 நாள் நாம் சாப்பிடக்கூடாது. இப்போ இது ஒரு சில ஏகாதசி என்னைக்கு ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி என்றைய தினம் என்கிற ஒரு நிர்ணயம் ஏற்படுவதற்கு இது ஏதோ பஞ்சாங்கத்தில் என்னைக்கு போடுறாளோ அன்னைக்கு இன்னும் நினைக்காதமல் நாமளும் தெரிஞ்சுக்கணும். என்னைய தினத்தில் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம என்னைக்கு ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறோமோ அன்னைக்கு முதல் நாள்ல 56 நாளைக்கு மேல, அதாவது 57வது நாளில தசமி சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நாள்ல தான் நாம ஏகாதசி விரதம் இருக்கணும். சில சமயங்கள்ல என்ன ஆகும் கேட்டோம்னாக்க, ஏகாதசி நிறைய நாள் இருக்கும், தசமி ஒரு 53 நாள் இருந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏகாதசி அது 57 நாள் 60 நாள் இருந்ததுன்னா கூட அன்னைக்கு ஏகாதசி விரதம் ஆயிடும். அதுக்கப்புறமா துவாதசி வரும், துவாதசியும் ஒரு 55 நாள் இருந்ததுன்னாக்க அந்த முதல்
பதினஞ்சு நாள் இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றதுனால இது கணக்கு போட்டோம்னாக்க ஒரு பத்து நாள் சாப்பிடக்கூடாத போயிடும். அந்த பத்து நாளைக்கு ஹரிவாசரம்னு பேர். ஹரிவாசரத்தில் சாப்பிட்டாக்க மகா பாபம்னு சொல்லியிருக்கு. ஏகாதசி அன்னைக்கு எப்படி சாப்பிட்டாக்க, அதாவது சாப்பிட்றதே தப்பு, அதில் அன்னத்தை பேதம், அதாவது அரிசியை பேதம் பண்ணாத அன்னத்தை சாப்பிட்டோம்னாக்க நரக்கத்துக்கு போவோம்னு சொல்லுது. அந்த மாதிரி தான் ஹரிவாசரத்துக்கு. இப்போ ஏகாதசி உபவாசம் இருக்கான்னு வச்சுக்கோங்களோ, முதல் நாளைக்கு முதல் நாள் ஏகாதசி உபவாசம் என்ன பண்ணோம்னாக்க, இதுக்கு முதல் நாள் இருக்கிற தசமி இன்னைக்கு ராத்திரியே உபவாசம் இருக்கணும்னு சாஸ்திரம். தசமி இன்னைக்கு ராத்திரி, அதுக்கப்புறமா ஏகாதசி இன்னைக்கு முழுஷா, அதுக்கப்புறமா துவாதசி இன்னைக்கும் காலங்கார்த்தால சாப்பிட்றதுக்கு இல்லாமல் எப்போ அந்த துவாதசி ஹரிவாசனம் போறதோ அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்படிதான் பெரியவாளும் அனுஷ்டிச்சுருக்கா. இப்படி இருக்கச்சு இந்த ஹரிவாசனம் வரைக்கும் இவனுக்கு தாங்காதான். அவ்வளவு நாள் சாப்பிடாத இருக்க முடியறதுன்றது தன்னால தாங்க முடியாது. அதனால ஹரிவாசரேஷு மிருஷ்டமபி போஜனம் அனாவிஷ்குருவானையா, ஹரி நல்லா சாப்பிட்ருப்பான். அப்படி சாப்பிட்டுருந்தா கூட வெளியில இருக்கிறவாள் அதை தெரிஞ்சுக்காதபடியாக துவயா பிராபியதே துவாதசி விரதம். எங்காத்துக்கார் பாவம், தசமி இன்னைக்கு ராத்திரியும் உபவாசம், முந்தா நாள் மத்தியானம் சாப்பிட்டது, ஏகாதசி முழுஷா அவர் உபவாசம், இன்னைக்கு துவாதசிக்கும் பாவம், இந்த ஹரிவாசனம் கழிச்சுதான் சாப்பிடணும்னா என்ன பண்ணுவேர் பாவம். அவர் பரம வைதிகர், பரம் அவைதிகர், இந்த இடத்துல அவர் பரம வைதிகர். ஆகையால இவ்வளவு சிரமத்தோட இப்பொழுது இவ்வளவு சிரமத்தையும் தாங்கிண்டு அனுஷ்டானத்தை விடாம பண்ணிட்டுருக்கார்னு எல்லாரிடத்துலையும் போய் சொல்லுவலாம். பிரத்யாயத்தே பிரதிகிருகம் சாதன சம்பத்தி சம்பிரமேண, எல்லாரையும் நம்ப வைப்பாளாம். எப்படி நம்ப வைக்கிறான்னாக்க, ஒரு ஆற்றுல போன ஏகா துவாதசி இன்னைக்கு ஆத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் முதல்ல உபயோகப்படுத்தணும். அதாவது பாரண சாமக்கிரின்னு சொல்லுவா, பாரணைக்கு தேவையானது. கிரமமா பார்த்தோம்னா உப்பு இல்லாத சாப்பிடணும் துவாதசி இன்னைக்கு காத்தால சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்படி மொத்தம் இல்லாட்டா கூட பாரணம் பண்றதுன்னு சொல்லச்சே என்ன சொல்லுவான்னாக்க, பிராணாகுதி பண்ண பிறகு உப்பில்லாத சுண்டக்காய், நெல்லிக்காய், ஆத்திக்கீரை இது மூணையும் சேர்த்து பொடி பண்ணி அதை பிரசாதத்துல துளசியோட சேர்த்துண்டு கோவிந்தாயன மகான்னு சொல்லி மூணு கபலம் சாப்பிடணும். இதுக்குதான் பாரணன்னு பேரு. இதுக்கப்புறம் சாப்பிட்றதெல்லாம் நம்ம பசிக்கு ருசிக்கு சாப்பிட்றது. இந்த பாரணைக்கு வேண்டிய சாமக்ரிகளை ஒராத்திலேயே போய் கேட்டாலே எல்லாம் கொடுத்துருவா, ஆத்திக்கீரை கொடுத்துருவா, வந்து நெல்லி முள்ளி கொடுத்துருவா, சுண்டக்காய் கொடுத்துருவா, எல்லாம் கொடுத்துருவா. ஆனா ஒவ்வொரு ஆத்திலையும் போய் ஒவ்வொரு சாமான கேட்டு எங்காத்துக்கார் உபவாசம் இருக்காரு, எங்காத்துக்கார் உபவாசம் இருக்காருன்னு சொல்லணுன்றதுக்காக ஒரு ஆத்துல போய் நெல்லிக்காய் கேட்க வேண்டியது, ஒரு ஆத்துல போய் ஆத்திக்கீரை கேட்க வேண்டியது, ஒரு ஆத்துல போய் சுண்டக்காயை கேட்க வேண்டியதுன்னு கேட்டு சாமக்ரிகள்லாம் சேர்த்துட்டு வருவலாம். கிந்து கிஞ்சித் ரகசியம் உபதிசாமி, உனக்கு ஒரு ரகசியத்தை நான் இப்போ உபதேசம் பண்றேன், நீ கொஞ்சம் கேட்டுக்கோமா என்பதாக டம்பன் தன்னுடைய மனைவியான குகனையை பார்த்து சொல்லுகிறான். சந்திதானியம் அந்திம யுக பூமிகா பேதா இவ கேச்சிதே அவதீரித சகல தர்மாக
प्रव्रजित वेषभाजः प्रकटित मायाविलासाः पूर्वदेवाः என்பதாக சொன்னார். இப்போது சில சன்னியாசிகள்லாம் இருக்கா, இது சன்னியாசிகள்லாம் எப்படி இருக்கான்னா, இது எல்லாரையும் சொன்னார், யாரோ சில சன்னியாசிகளை சொல்ற. கலியுகமே சன்னியாசி ரூபமா வந்துட்டா மாதிரி இருக்காள். அவ எல்லா தர்மங்களையும் விட்டு ஒரு சந்நியாச வேஷம் பூண்டு ஒரு மாயையான சில வினோதங்களை வெளிப்படுத்துற அசுரர்கள் தான் அவ. பூர்வதேவாக, பூர்வதேவாக என்று கேட்டு சொன்னால் அசுரர்கள் என்று பொருள். இவ சந்நியாசிகளுக்கு வேண்டிய அனுஷ்டானம் எதையும் பண்ணுவதில்லை. லோகத்துல எல்லாருமே ஒரு காவி உடை உடுத்திருந்தாக்க, சன்னியாசின்னு வேஷம் போட்டிருந்தாள்னாக்க, அது ஒரு ஈர்ப்பு தான். அந்த சன்னியாசின்ற வேஷம் போட்டிருந்த மாத்திரம் வேஷத்தை மாத்திரம் போட்டுண்டு சன்னியாசாசிரமத்துக்கு உண்டான ஒரு தர்மத்தையும் அனுஷ்டிக்காமல் சிலர் இருக்கின்றனர். சிலர்ன்றதான் அப்பவே சொல்லியிருக்க. இது கேட்டுட்டு அவதீரித சகல தர்மாக கேட்டுட்டுன்னு சொல்றது. பிரவராஜித வேஷபாஜாக பிரகடித மாயா விலாசாக பூர்வ தேவாக தேச்ச ராவண தனஞ்சய நியாயேன பவதீம் ஜிகிருஷேயு என்பதாக சொல்ற. அவரு நீ ரொம்ப அழகா இருந்துருக்க, அந்த சன்னியாசிகள்லாம் ராவண தனஞ்சயன் நியாயேன பவதியும் ஜிகிருஷேயு, சீதா பிராட்டிய ராவணன் எப்படி தூக்கி போனான், சன்னியாசி வேஷம் போட்டிருந்தா தூக்கி போனான். அப்ப சன்னியாசி வேஷம் போட்டிருந்தவன் பிறன்மனைவிய, பிறன்மனைவி என்ன, பெண்களையே ஏறிட்டு பார்க்க கூடாது. ஆகையாலதான் சன்னியாசிகளிடத்துல எல்லா பெண்களும் போய் விழுந்துடுறா. என்ன, அவளுடைய ஆசிரம தர்மம் அவர்கள் தவறாக பார்க்க மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணம், அதனால போற பாவம். ஆனா இவர்கள் சில சன்னியாசிகள்லாம் இருந்துருக்கா, வேஷந்தான் சன்னியாசி, கலியுகமே அவ வடிவுல வந்திருக்கா மாதிரி இருந்துருக்கிற ராட்சசர்கள். அந்த ராட்சசர்கள்லாம் சன்னியாசி ரூபத்துல இருக்கிற ராட்சசர்கள்லாம் ராவண தனஞ்சயன் நியாயேன, ராவணன் எப்படி சன்னியாசி வேஷம் போட்டு சீதா பிராட்டி இடத்துல தவறாக நடந்து கொண்டானோ, அதே மாதிரி அர்ஜுனனும் சன்னியாசி வேஷம் போட்டுக்கொண்டு தவறாக நடந்து கொண்டு இருந்திருக்கிறான். அது மகாபாரதத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அகியல ராவண தனஞ்சயன் நியாயேன பவதீம் ஜிகிருஷேயு, உன்னை விரும்புவார்கள், அத்தா மத்சமீபம் கதாச்சிதபி நாதிவர்த்தே தாக அப்படின்னார். என்ன பண்ணும்னு கேட்ட, எப்பவுமே என்னுடைய சமீபத்திலேயே இருக்கணும், நீ இதை விட்டுட்டு என்னுடைய சமீபத்தை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும்னா, இவாள்லாம் நிஜமான சன்னியாசிகளா இல்ல கபட்ட சன்னியாசிகளான்றது எனக்கு தெரியும். அகிபதம் அகிரேவ ஜானாதி என்பதாக ஒரு பழமொழி வாக்கு சொல்றது. பாம்பின் கால் பாம்பறியும், ஒரு பஸ்ல போறோம், பிக் பாக்கெட் அடிக்கிற திருடன் இருக்கான். நமக்கு தெரியாது யார் திருடன், யார் நல்லவன், யார் பக்கத்துல உட்காண்டா நமக்கு ஒன்றும் ஆகாதுன்றது நமக்கு தெரியாது. ஆனா
திருடுறவனுக்கு திருடனை பத்தி தெரியும். அவன் பார்த்தாலே தெரிஞ்சிடுவான், இவன் நம்ம நம்ம காரியத்தை தான், இதே தொழிலை தான் அவனும் பண்றவன்றத அவன் தெரிஞ்சுட்டுருவான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மனசுல கல்மஷம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒத்த சன்னியாசி வேஷம் போட்டு வந்தான்னாக்க, அவன் வாஸ்தவாவே அவன் சன்னியாசின்னு நினைச்சுண்டு அந்த சன்னியாசியில ரொம்ப பிரீத்தியாக இருப்பான். அவனுக்கு சன்னியாசிக்கு எப்படிப்பட்ட உபச்சாரம் பண்ணமோ அதை பண்ணுவா. அதுக்கப்புறமா அவன் தவறா நடக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடந்துரும். இவனும் மனசுல ஒரு தவறான எண்ணத்தோட இருக்கிறவனுக்கு ஒரு தவறான எண்ணத்தோட கூட சன்னியாசி வேஷம் போட்டு ஒருத்தன் வந்தான்னாக்க அவனை பார்க்கச்சேயே அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இவனால. ஆகையால தம்பன் சொல்றான் குகனைய பார்த்து, நீ என்னுடைய சமீபத்திலேயே நீ எப்பவும் இருக்கணும்மா, என்னுடைய சமீபத்துல இருந்துட்டாக்க இந்த மாதிரி அசுரர் சன்னியாசி வேஷம் போட்டு இருக்கிற அசுரர்கள் யாரும் உன்னை அணுக முடியாது, என்னால பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியும். யார் நிஜமான சன்னியாசி, யார் கபட்ட சன்னியாசி என்பது பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியும். அத்தகா மத் சமீபம் கதாச்சிதப்பி நாதிவர்த்தேதாக பரமபிராமணம் மாம் முகூர்த்தமபி தன்யாக பரிசரித்தும் அருகந்தி. பரமபிராமணம் எல்லாம் இந்த மாதிரி இங்கெல்லாம் பரமவைதிகம் இந்த மாதிரி இந்த பதங்கள்லாம் போட்டிருக்கிறது பதம் பிரிக்கிறதுக்கோசரம் தான். பரம் அப்ராமணம் என்பதாக சொல்லுகின்ற, அதாவது பிராமணனே இல்லை. என்ன, யாரெல்லாம் பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்காத போறாளோ அவள்லாம் அப்ராமணாள் தான். மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டாள்னாக்க அவ சூத்திரன் மாதிரி ஆயிடுறான். தொடர்ந்து மூன்று வேளை சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டாள்னாக்க அவளுக்கு மறுபடியும் புனருபநயனம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நாம என்னத்தை சொல்றது இந்த காலத்துல நடக்கிறதுக்கு, இது ஸ்திரீக்களை சொல்றதா, தப்பன் தவறு சொல்றதா, புருஷால தவறு சொல்றதா, இதுக்கு மேல எல்லாரும் நீங்கள்லாம் எங்களை மாதிரி உத்தியோகம் போய் பார்த்தா தெரியும் எங்க இந்த சந்தியாவந்தனம் பண்ண முடியும். நைட் டியூட்டியும் டே டியூட்டியும் நாங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னு ஏதோ சொல்றோம். நாம அதனால சந்தியாவந்தனம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் பிராமணன்னு பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வஸ்துதா சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னாக்க தொடர்ந்து மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணாது போயிட்டான்னாக்க அவன் பிராமணனே இல்லை. அவனுக்கு பிராமணன்னு ஒரு பேர் நாம சம்பாதிக்கணும், ஒரு பேரை நாம தாங்கிக்கணும்னாக்க அதுக்கு உண்டான அனுஷ்டானத்தை நாம பண்ணணும். சந்தியாவந்தனத்தை விட்டுட்டோம்னாக்க ரொம்ப ரொம்ப தப்பு. மகான்கள்லாம் இந்த காலத்துல எழுந்துள்ள இருந்த மகான்கள்லாம் சமாசயனம் பரநியாசம் பண்ணணுமா இருந்தாக்க நீ சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணுவியா சொல்லு, அப்படி இருந்தா உனக்கு சமாசயனம் பண்றேன், உனக்கு பரநியாசம் பண்றேன். சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா முதல்ல சந்தியாவந்தனத்தை கத்துண்டுவா, நான் அப்புறமா உனக்கு சமாசயனம் பண்றேன், அப்புறமா பரநியாசம் பண்றேன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இது ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்த சொல்ற, ஆச்சாரியாலாம் இருக்கிறவா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு, நமக்கு பெரிய பணக்கார சிஷ்யம் வரான், வித்வானா இருக்கிற சிஷ்யம் வரான்னு சொல்லிட்டு அவனை பத்தி ஒண்ணுமே கேட்காத அப்படியே அங்கீகாரம் பண்ணினாக்க அது ஆச்சாரியனுக்கே ஹானி ஏற்படுமா. அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி சொல்றார் சுவாமி. பிரம்மாவுக்கு இந்திரன் சிஷ்யனா வரேன்னு சொல்லி சொன்னானா, ஒருத்தனை சிஷ்யனா ஏத்துக்கிறதுக்கு முன்ன சிக்ஷை பண்ணணும், அதாவது சில பரீட்சையெல்லாம் பண்ணணும். சத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் ஆச்சாரியனிடத்துல போய் அறிந்து கொள்ளணும்னாக்க ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சு அவருக்கு சுஸ்ரூஷ பண்ணி
அதாவது பணிவிடைகள்லாம் செஞ்சு ஒரு காலம் வரைக்கும் காத்திருந்து அவரிடத்திலேருந்து மந்திரோபதேசம் பெற வேண்டும். இதுதான் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அதே மாதிரி ஆச்சாரியனா இருக்கிறவன் ஒருவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளணும்னாக்க ஒரு வருஷ காலம் அல்லது 6 மாச காலம் அல்லது விசுவாசம் வர வரைக்கும் அவரை பரீட்சை பண்ணி பார்க்கணும். அவனுக்கு நிஜமாவே இந்த சமாசயனம் வரநியாசம்லாம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா, இந்த வைதிகமான கர்மாக்கள்ல அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அவன் நாம பெரிய தனமாக இருக்கக்கூடிய ஓரான் வழியாக வந்த பெரிய தனத்தை அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் முதலிய தனங்களை நாம் அவனுக்கு கொடுக்க போகின்றோம், அவற்றை பெறுவதற்கு அவன் பாத்திரம்தானா, நாம் நம்மால் உபதேசிக்கப்படும் மந்திரத்தை அவன் பத்திரமாக ரட்சணம் பண்ணி தினமும் ஜபாதிகள் பண்ண தகுந்தவன் தானா என்பதை எல்லாம் பரீட்சித்து பிறகே அவனுக்கு சமாசிரயணம் பண்ண வேண்டும், பிறகே அவனுக்கு பரசமர்ப்பணம் பண்ண வேண்டும். இதுதான் பெரியோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு நிலை. இப்படி பிரம்மதேவனிடத்திலே ஒரு சமயம் இந்திரன் போகும் பொழுது இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்திருக்கிற இந்திரனே நம்மிடத்திலே சிஷ்யனாக வந்திருக்கிறான் என்ற ஒரு சந்தோஷம், அவனை பரீட்சை பண்ணி கால விளம்பம் பண்ணமுன்னாக்க அவன் நம்மள தன்னை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளாமல் வேறு யாராவது ஒருவனை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு விட்டான், ஆனால் என்ன செய்வது என்று பிரம்மா நினைத்து அவனுக்கு எந்த விதமான பரீட்சையும் பண்ணாமல் அவனை அப்படியே சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டாராம். அந்த சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு வேதத்தையும் உபதேசம் பண்ணாராம். ஆனா உடனே என்ன ஆச்சுன்னா இவருக்கு மறந்து போயிட்டான். அவனுக்கு உபதேசம் அபாத்திரமாக இருந்திருக்கு. அவன் கர்வத்தோட வந்திருக்கான். ஒரு சிஷ்யன் எந்த முறையிலே அணுக வேணுமோ அந்த முறையில் சிஷ்ய லட்சண பூர்த்தி இல்லாமல் பிரம்மதேவனிடத்திலே இந்திரன் அணுகினதால் அப்படி சிஷ்ய லட்சணம் இல்லாதவனுக்கு உபதேசம் செய்ததனாலே பிரம்மாவுக்கே வேதம் மறந்து போயிட்டான். இப்போ ஒரு சிஷ்யன் அவன் பணக்காரனோ வித்வானோ பலவானோ நினைச்சுண்டு அவனுக்கு வருவது பார்க்காமல் அவனுடைய தராதரம் பார்க்காமல் நேரடியாக சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டோமானால் ஆச்சாரியனுக்கு என்ன நேரும் என்பதை சுவாமி அருளி செய்தார். ஆச்சாரியனுக்கே ஒரு பெரிய ஒரு ஹானி ஏற்பட்டு போயிடும். அதற்கு பிறகு பெருமாளை சரணமடைந்தார் பிரம்மா. தன்னுடைய பிரம்மாவின் வழித்தோன்றலான நாரதரை இட்டு மீண்டும் உபதேசம் செய்ய செய்தார் பிரம்மாவிற்கு. இப்படி ஒரு உபாக்கியானம் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது. இவனுக்கு பொறுத்த வரைக்கும் அகம் புனகா அதுனா பரமபிராமணம் மாம் முகூர்த்தமபி தொதன்யாக பரிசரித்தும் மருகந்தி. இப்ப ஆச்சாரியாளா இருக்கிறவா இப்படி ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் இல்லாதவர்களை தன்னுடைய சிஷ்யர்களாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் அவர் தங்களுடைய தர்மத்திலிருந்து நழுவினவர்களாக ஆகிவிடுவார்கள். இவனும் இந்த டம்பனும் தன்னுடைய தர்மத்தை துளியும் அனுஷ்டிக்காமல் அதே சமயத்திலே வெளியில் பார்ப்பவர்களுக்கு சுதர்மானுஷ்டானம் பரிபூர்ணமாக பண்ணுவது போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டு இருந்திருக்கிறவன் இவன் டம்பன். இவன் செய்கிற செயல் எல்லாம் டம்பத்திற்காக செய்கிறது.
ஆகையால இவன் சொல்றான், இவனுக்கே தெரியும் தான் எப்படிப்பட்டவன் என்பது. தான் பரம் அப்ராமணன், தான் பிராமணனே அல்ல. என்ன எந்த அனுஷ்டானமும் சொல்றதில்லை. நான் உங்களுக்கெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், மூணு வேளைக்கு மேல சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டீங்கன்னாக்கா எல்லாருக்கும் பிராமணியமே போயிடும்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு கால் மூணு வேளையில நான் எப்பவுமே சந்தியாவந்தனம் பண்ணாதவனாக நான் இருந்தேன்னாக்க நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கே தகுதியற்றவனாக ஆகிவிடுவேன். ஆகையால உங்களை காட்டலும் சார் மூணு வேளை சந்தியாவந்தனம் பண்ணலன்னா பிராமணியம் போயிடுன்றது தெரியாத பண்ணாத இருந்திருக்கலாம். நான் பிராமணியம் போயிடுன்றது தெரிஞ்சுட்டே நான் பண்ணாத இருந்தேன்னாக்கா நான் யாருன்னா நான் பரம் அப்ராமணன், நான் பிராமணனே இல்லை, பிராமணன் இல்லாதவர்களாக இருப்பவர்களிலே முதல்ல இருப்பவன். அப்பேற்பட்டு என்னை மாம் முக்கமபி தொதன்யாக பரிச்சரித்தும் வசந்தி, நான் ஒன்ன தவிர யாரையும் நான் ஏறிட்டு பார்க்காதவன். நீ என்னுடைய தர்ம பத்னி குகனைய பார்த்து சொல்ற வார்த்தை, தம்பன் சொல்ற வார்த்தை. ஆகையால என்னுடைய தர்ம பத்னியாக இருந்திருக்கிற நீ எனக்கு வேண்டிய பணிவிடைகள்லாம் நீ தான் பண்ணணும். ஆகையால ஒரு முகூர்த்த காலம் கூட என்னை விட்டு பிரியாமல் இருந்து எனக்கு பணிவிடைகள் பழிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அகம் புனக அதுனா திவ்யாதிவ்ய சார்வபௌமஸ்ய ராஜ்யகா மகாமோகஸ்ய அனுச்சிதம் ஆச்சரந்தம் ஆததாயிகம் விவேகம் அபிஜரித்தும் தேவ்யா துர்மத்யா சார்த்தித்தோஸ்மி. அகந்தாவத்து யாரு டம்பன் சொல்ற வார்த்தை, நானோவென்றால் என்று அர்த்தம் சொல்லுவார்கள் அந்த காலத்து தமிழ்ல. நான் என்ன தெரியுமா இப்ப பண்ண போறோம் தெரியுமா, என்னிடத்துல மகாமோகனுடைய மனைவி துர்மதி மகாமோகனுக்கு எப்படிப்பட்ட விசேஷணங்கள்லாம் போடுறான்னு பாக்குறான். திவ்யாதிவ்ய சார்வபௌமத்ய என்பதாக சொல்லுகின்ற எல்லா போகங்களுக்கும் சார்வபௌமனாக இருந்திருக்கிற திவ்யமான போகம் அதிவ்யமான போகம், தேவர்கள் அனுபவிக்கும் போகம் திவ்யமான போகம், அது தவிர மீதி போகம் எல்லாம் அதிவ்யமான போகம். இப்படி எல்லா வகைப்பட்ட போகங்களையும் அனுபவிக்கின்றவனாக இருக்கின்ற மகாமோகனுக்கு அந்த போகங்களுக்கெல்லாம் சார்வபௌமனான மகாமோகன். நமக்கு மோகம் எப்போ வரும், மோகம்ன்றது ஒரு விஷயத்துல ஒரு ஆசைப்படுறது, அதுலயும் ரொம்ப ரொம்ப அபினிவேசத்தை காண்பிக்கிறது, அதுதான் மோகம்ன்றது. போகம் எப்ப வரும்னாக்க போகத்துக்கு அனுகூலமாக இருக்கிற வஸ்து விஷயத்துல தான் மோகம் வரும், போகத்துக்கு பிரதிகூலமாக இருக்கிற வஸ்து விஷயத்துல மோகம் வராது. பணம் வச்சுட்டு இருக்கோம், இந்த கரன்சி இருக்கு, இந்த கரன்சி டிமானிட்டைசேஷன் பண்ண பிற்பாடு 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது போயிடுச்சு, 500 ரூபாய் செல்லாது போயிடுச்சு. இப்ப செல்லாத 1000 ரூபாய் நோட்டு 10000 ரூபாய் நோட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாக்க நம்ம வாங்கிப்போமா, வாங்கிக்க மாட்டோம். ஏன்னா அதை வச்சுட்டு ஒரு காரியமும் பண்ண முடியாது. இதே 10000 ரூபாய் நோட்டு நீங்க கொண்டு வந்து கொடுத்தாக்க அப்படியே காத்துட்டு இருப்பேன். எதுக்காக அந்த 1000 ரூபாய் நோட்டை வாங்கிக்கிறதுன்னு என்ன போக சாதனமாக அதாகும், அதை கொண்டு நான் அனுபவிக்கிறதுக்கு போகத்துக்கு சாதனமாக அந்த ரூபாய் ஆகுன்றதுனால தான். அப்போ நான் டிமானிட்டைசேஷன் பண்ண பிற்பாடு 1000 ரூபாய் நோட்டை வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னாக்க அதுக்கு காரணம் என்னன்னா அது போக சாதனமாக ஆகாதது. அப்போ போகத்திலையும் போக சாதனத்திலையும் ஒரு விசேஷமான ஒரு ஆசை வைக்கிறது இருக்க, அதுதான் மகாமோகனுடைய செயல். அப்பேற்பட்ட மகாமோகனுடைய மனைவி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா,
महामोहस्य अनुचितं आचरन्तं आततायिनं विवेकं अभिचरितं महामोहனுக்கு அனுசிதமாக இருக்கின்ற அதாவது அவனுக்கு மகாமோகனுடைய அழிவுக்கு ஏற்றதான செயல்களை செய்கின்ற விவேகன் என்று சொல்லுகின்றார். மோகம் மோகத்துக்கு எதிரியாக இருக்கிறது விவேகன். விவேகனுடைய செயல் எல்லாமே மோகத்தை போக்கடிப்பதற்காக ஏற்படும் செய்யக்கூடிய செயல்தான் விவேகனுடைய செயல். அப்போ அந்த விவேகனுக்கு பார்த்து அந்த விவேகன் விஷயத்துல அபிசார யாகம் என்று ஒரு யாகம். அபிசார யாகம் என்று சொன்னால் எதிரிகளை அழிப்பதற்காக செய்யப்படும் யாகம். இந்திரஜித்து நிகும்பிலா யாகம் பண்ணா, அந்த யாகம் முடிஞ்சதுன்னாக்கா அதுக்கப்புறமா அவனுக்கு பெரிய பவர் வந்துடும். பவர் வந்துட்டோம்னா அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த எதிரிகளை அழிப்பதற்காக அவன் செய்த யாகம் நிகும்பிலா யாகம். அந்த மாதிரி வேதத்திலேயே சில யாகங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளன எதிரிகள் அழிவதற்காக செய்வதற்கு. அப்போ மகாமோகனுடைய மனைவி துர்மதி இந்த பரம வைதிகனாக இருந்திருக்கிற டம்பனை பார்த்து, அப்பா டம்பா, என்னுடைய கணவர் மகாமோகனுக்கு எதிராக எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற விவேகனுக்கு விவேகன் அழிவதற்காக அபிசார யாகம் நீ பண்ண வேண்டும் என்பதாக துர்மதி சொல்லுகின்றாள் டம்பனிடத்துல. யாகம் தானே பண்ண முடியாது, ரித்விக்க கொண்டுதான் பண்ணணும். இது பிராமணன் தான் ரித்விகனா இருக்கணும். இவன் தான் பரம பிராமணனாக இருந்திருக்க, பரம அபிராமணனாக இருந்திருக்கான் இந்த டம்பன். இந்த டம்பனை கூட்டு அபிசார யாகம் பண்ண சொல்லி சொல்ற சொல்ற. ஆததாயினம் விவேகம் அபிசரித்தும் தேவ்யா துர்மத்யா பிரார்த்திதோஸ்மி. அபிசார யாகம்ன்றது இருக்க, இந்த யாகம் எதிரிகள் அழிவதற்காக செய்கின்றது. சாஸ்திரம் என்பது மாதா பித்ரு சஹஸ்ரேப்யா வத்சலதரம் சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆயிரம் அம்மா அப்பாவுக்கு சமமானதான் சாஸ்திரம்ன்றது. அவ்வளவு பரிவு கொண்டதான் சாஸ்திரம் நம்மிடத்துல. அப்பேற்பட்ட வேதம் போய் அபிசார யாகத்தை வேதம் சொல்லுமா? எல்லாருக்கும் நன்மையே விரும்புவதாக இருக்கின்ற ஒரு சாஸ்திரம் போய் அழிவுக்காக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு யாகத்தை வேதம் சொல்லுமா என்று ஒரு கேள்வி வருகின்ற. அதற்கு என்ன பதில் சொல்லுவது? அதற்கு பதில் என்னவென்று கேட்டால், சாஸ்திரத்துல நம்பிக்கை வரணும். எப்பவுமே நாம வந்து யாகம் பண்ணா சொர்க்கலோகம் போவான்னு சொல்லியிருக்கு, எஜேத சொர்க்ககாமகான்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கலோகத்துக்கு போறான்னு சொல்றோம். எப்ப போவான்? தேகாவசானத்துக்கு அப்புறமா தான் போவான். இந்த ஜென்மால போவானா, அடுத்த ஜென்மால போவானா, இடைவெளி இட்டு போவானா, இடைவெளி இல்லாமல் போவானா, நமக்கு எதுவும் தெரியாது. எத்தனை பேர் நான் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணேன், ஆகையால சொர்க்கலோகத்துல போய் அனுபவிச்சேன், அதுக்கப்புறமா நான் என்னுடைய புண்ணியெல்லாம் கீணே புண்ணிய மத்திய லோகம் பிரவிசத்தின்னு சொல்ற மாதிரி என்னுடைய புண்ணியெல்லாம் காலி ஆயிடுத்து, நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துட்டேன்னு யாரனா ஒருத்தம் போயிட்டு வந்து பார்த்துட்டு சொல்றானா? யாரும் பார்க்கல. அப்படி இருந்துருக்கச்சே வேதத்துல சொல்லிருக்கிறத நாம அனுஷ்டானம் பண்ணணும்னு என்ன ஒரு அதுல எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்காக உன்னுடைய எதிரியா இருக்கிறவனை அழிப்பதற்கு ஒரு அபிசாரம் பண்றது, அந்த அபிசார யாகத்தையும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. பண்ண ஏன்னா உன்னுடைய எதிரி அழிஞ்சிடுவான்னு சொல்றான். சரி, இது அபிசாரம் பண்றான். பண்ணா எதிரிக்கு சிரமம் ஏற்படுறது,
இது பார்த்த உடனே வேதத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுறது, சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. இந்த சாஸ்திரத்துல நம்பிக்கை ஏற்பட்ட உடனே மேலும் மேலும் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு நிட்டு படிச்சு பாக்குறான். அப்ப சாஸ்திரம் படிச்சு பார்க்கச்சே, நீ பண்ண அபிசார யாகமே தப்புடா, இது உனக்கு வேணா நம்பிக்கை வரலாம், எல்லார் விஷயத்திலயும் அபிசார யாகத்தை பண்ணக்கூடாது, ஆறு பேர் விஷயத்துலதான் அபிசார யாகம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்றது. அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இந்த உலகத்துல நாம பெறக்கூடிய செல்வங்கள் எல்லாமே அழியக்கூடியது, இது மாத்திரமல்ல சொர்க்காதி பலமும் அழியக்கூடியவைதான். ஒரே ஒரு பலம்தான் அழிவில்லாத பலம், அந்த பலம் மோட்சம் ஒன்றுதான் என்பதையும் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மோட்சத்தை அடைவதற்கு என்ன வழி, பக்தி பிரபத்தி தான் என்பதும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுவான், பக்தி பிரபத்தியில ஈடுபட்டு மோட்சம் அந்தமான ஒரு பலத்தை பெறுவான் என்பதற்காக தான் சாஸ்திரம் வழி வழியாக சொல்லிருக்கு. இப்போ அபிசார யாகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா துர்மதி. அபிசார யாகம்ன்றது ஆறு பேர் விஷயத்துலதான் அபிசார யாகம் பண்ணலாம். யார் என்று கேட்டமான பாத்த தாயியாக இருக்கிறவாள் விஷயத்துல அபிசார யாகம் பண்ணலாம். பாத்த தாயிகள் யார், அக்னிதோ கரதச்சைவ சஸ்திரபாணிஹி தனாபகா க்ஷேத்ர தாராபஹாரீச்ச ஷடயதே ஆததாயினஹா என்று சொல்லியிருக்கு. அகையல விஸ்வ தர்மோபப்ளாவகேன த்வயா விவேகா பிரத்வம்சனியா இதி வத்ததம்ப. அந்த மகாமோகனுடைய மனைவி துர்மதி சொல்றா, அப்பா தம்பா, குழந்தை தம்பா தம்பான்னு அவனை கூட்டு சொல்றா, வத்த தம்ப விஸ்வ தர்மோபப்ளாவகேன த்வயா விவேகா பிரத்வம்சனியா என்பதாக சொல்லுகின்றார். எல்லா தர்மங்களையும் அழிப்பவனாக இருந்திருக்கிற நீ விவேகனை அழிக்கணும் என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்க. இந்த தம்பத்துக்காக ஒரு காரியம் பண்ணமானா நம்மளுடைய தர்மம் மொத்தம் போயிடுறதா. தர்மஹா சரதி கீர்த்தனாத்து என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. நான் தர்மம் பண்ணேன் தர்மம் பண்ணேன்னு நாம சொன்னமானாக்க நாம பண்ண தர்மம் மொத்தம் போயிடுது. தம்பத்துக்காக ஒரு செயலை செய்தோமானால் அந்த செயல்னாலே வரக்கூடிய பாபங்கள் போறது, அதாவது அந்த ஒரு நல்ல காரியமே பண்ணலாம். இப்ப உலகத்தார் இருக்கிறவா எல்லாருக்கும் ஒரு நல்ல காரியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் நிறைய பணம் கொடுத்து சாப்பாடு அன்னதானம் பண்ணி ஊடுக்க உடை கொடுத்து இதெல்லாம் பண்றது, அதுக்கு பெரிய போர்டு போட்டுக்கிறது, இங்கு அன்னதானம் நடைபெறும், இது தண்ணீர் பந்தல், இங்கு தண்ணீர் எல்லாருக்கும் கொடுக்கப்படும் என்று பெருசா போர்டு போட்டுக்கிறது. அதை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு மினிஸ்டர் வருது, அதுக்கப்புறமா அந்த தர்ம காரியத்தை பண்றது. நான் தர்ம காரியம் பண்றேன் தர்ம காரியம் பண்றேன்னு பத்து பேருந்த போய் சொல்லிக்க வேண்டியது, அவள்கிட்டருந்து ரூபா வாங்க வேண்டியது, இப்படி ஒரு பண்றதுன்றது உலகத்தில் நடக்கிற ஒரு நடப்பு. இது மொத்தமே தர்ம காரியமாகாது, இது மொத்தமே தர்மம் ஆயிடும். எப்ப போர்டு போட்டு காரியம் பண்றோமோ இங்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் போட்டான்னாலே போயிடுச்சு. இவன் வந்து ஒரு டம்பத்துக்காக செய்யறான்னு தான் ஏற்படுறது. ஆகையால இந்த டம்பம் கணக்கு டம்பத்துக்காக ஒரு செயலை செய்யறவனாக இருக்கிறபடினால எல்லா தர்மத்தையும் அழிக்க வல்லவனாக இருப்பவன் டம்பன். இந்த டம்பன் தான் சரியான மனுஷன் விவேகனை அழிப்பதற்கு. அதற்காக டம்பனை கூட்டு சொல்லுகின்றாள், விவேகனை அழிப்பதற்கு அபிசார யாகம் பண்ணு என்பதாக. ததஷ்ட அகம் நித்திய நிஸ்பிருகோபி தாட்சிண்ய பரவசதையா
ஷட்சு அனபிதரன் ஏற்பதேத் இதி மகர்ஷி சாதனஞ்ச அனுத்தமான காமபி அலக்ஷியாம் தேவதாம் ஆரிராதயிஷு ஆஸ்தித நியமஹா அஸ்மி. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, டம்பா சொல்லிக்கிறான், நான் பணத்துக்காக ஒரு காரியமும் பண்ணாதவன், பணத்துல ஆசையே வைக்காதவனாக நான் இருந்திருக்கேன். நான் அகம் நித்திய நிஸ்பிருகா, நித்திய நிஸ்பிருகனா, ஒரு சமயத்திலையும் கூட ஆசைப்படவே மாட்டோம். அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற நான் தாட்சிண்ய பரவசத்தையா துர்மதி பாவம் பெரிய மகாராணியா இருந்துட்டு அவள் பார்த்து என்னை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணணும்னு கேட்கச்சே நான் எப்படி மாட்டேன்னு சொல்றதுன்றதுக்காக அந்த துர்மதியினுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக ஷட்சு அனபிதரன்னு பதேது என்பதாக சொல்லியிருக்கு. ஆறு பேர் ஆத்தாயிகள்னு சொல்லிருக்கு. ஆறுனாக்க யார் யாருனாக்க அக்னிதகா ஒத்தன், அந்த காலத்துல எல்லாமே கூரை வீடு, ஒத்தன் இருக்கிற வீட்டை எரிச்சுட்டான்னாக்கா அக்னிதகா, வீட்டை கொளுத்துறவன் இருக்கானே அவன் முதல் ஆத்தாய். அதாவது ஒருவனுக்கு வாகம் பண்ணுவதற்கு இடமில்லாதபடி செய்தானேயானால் அவன் ஆத்தாயி, முதல் ஆத்தாயி. அக்னிதா அக்னிதகா கரதகா விஷம் வைக்கணும், விஷம் கொடுக்கிறவன், விஷம் வச்சு சாகடிக்கிறதுக்காக விஷம் வைக்கிறவன் இருக்கானே அவன் ரெண்டாவது. மூணாவது சஸ்திரபாணிஹி தனாபகா, ஆயுதத்தை பிரயோகம் பண்றவன், கையில கத்திய வச்சிருந்து உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி சொல்றவன் இருக்கானே அவன் மூணாவது ஆத்தாய். நம்மளுடைய பணம் மொத்தத்தையும் பிடுங்கிட்டு போயிடுறவன், திருடிட்டு போயிடுறவன் இருக்கானே அவனும் ஒரு ஆத்தாய். அது மாத்திரமில்ல, இன்னும் ரெண்டு பேர் இருக்கா, க்ஷேத்ர தாராபஹாரி, தன்னுடைய நலத்தை பிடுங்கிக்கிறவன், தன்னுடைய மனைவிய பிடுங்கிக்கிறவன். இப்படி ஆறு பேர் ஆத்தாயிகள் என்று சொல்லப்படுகின்றனர். க்ஷேத்ரா புகாரி, தாரா புகாரி என்றதாக. இப்போ விவேகி விவேகன் ஆத்தாய், இந்த ஆறுல ஒன்னுல அவன் வரணும். ஏன்னா ஆத்தாயி விஷயத்துலதான் அபிசார யாகம்ன்றது பண்ணலாம். ஷட்சு அனபிதரன் பதேத்து, இப்படி ஆத்தாயியா இருக்கிறவர்கள் விஷயத்துல ஒருவன் கணக்கு அபிசாரம் பண்ணாத போயிட்டுமானாக்கா அவனுக்கு தோஷம் வந்துருமா. அந்த மாதிரி ஆத்தாயியா இருக்கிறவன் விஷயத்துல அபிசாரம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்றதோட மாத்திரமில்லாமல் ஆத்தாயிகள் விஷயத்துல அபிசாரம் பண்ணலேன்னா கூட பண்ணலேன்னா நமக்கே தப்பு வந்துடும் சொல்லி இருக்கிறபடினால மகர்ஷி சாசனம் ச அனுவர்த்தமானகா, மகர்ஷியினுடைய கட்டளையை நாம் பின்பற்றுபவனாக இந்த அபிசார யாகம் நாம் பண்ண போறோம். ஒரு யாகம் பண்ணமானா எந்த தேவதையை உத்தேசிச்சு யாகம் பண்றதுன்றது அடுத்த கேள்வி. நான் எந்த தேவதையை உத்தேசிச்சு யாகம் பண்ண போறோம் தெரியுமா, எந்த ஒரு தேவதை கண்ணுக்கு படாமல் இருந்திருக்காரோ, காமபி அலக்ஷியாம் தேவதாம் ஆரிராதயிஷு, யாராலையும் யாராலையும் பார்க்க முடியாத இருந்திருக்கிற தேவதை ஒன்றை ஆராதிக்க விரும்பி ஆஸ்தித நியமோஸ்மி, நான் விரதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக டம்பன் சொல்றான். இப்ப விவேகன் எப்படி ஆத்தாயியா ஆவான், இது ஒரு முக்கியமான விஷயம். அவன் விஷயத்துல அபிசார யாகம் பண்றான்,
விவேகன் எப்படி ஆத்ததாயினாக்கா ஆரோபிதம். உண்மையில் அவன் ஆத்ததாய் இல்லை, அவன் ஆத்ததாய் தோன்றது இருக்க விரோபன் விஷயத்தில் விவேகன் விஷயத்தில் ஆரோபிதமாக இருந்துருக்கு. அதில் என்னன்னாக்கா மகாமோகன் இருக்கான தீய செயல் செய்கிறவன், அந்த தீய செயலுக்கு காரணமாக இருக்கிறவனை அழிப்பதனால அழிப்பவன் இருப்பதனால அவன் ஆத்ததாயியா ஆயிடுறான். திருடனை அழிக்கிறவனா இருந்தான்னா திருடனை பொறுத்த வரைக்கும் தனக்கு அழிக்கிற அழிவுக்கு காரணமாக இருக்கிறவன் ஆத்ததாயியா தானே ஆவான். அந்த ரீதியில மகாமோகனுக்கு இவன் மகாமோகனுடைய அழிவுக்கு உண்டான செயல்களை செய்வதனாலே இவன் விவேகன் ஆத்ததாயி ஆயிட்டான். அந்த விவேகனை அழிய செய்வதற்காக துர்மதி ஒரு அபிசார யாகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா. அந்த யாகத்தை நான் பண்ண போறேன், அதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தன்மே திவ்ய கங்கா ஜல ஆப்ளுத லோகபால புரோஹித உபநீதானி பாரிஜாத புஷ்ப பலாதீனி உபகர. கணவன் தர்ம காரியம் பண்ணான்னாக்க மனைவி அந்த கணவனுக்கு ஒரு துணையாக இருக்கணும். ஒரு துணையாக இருந்து கொண்டு அந்த தர்ம காரியத்தை அனுஷ்டிக்கும்படியாக பண்ணணும். அடியனுடைய திருத்தகப்புனா இந்த மாதிரி லௌகிக்கலாம் இருக்கவா சமாசயனம் பண்றதுக்கு வரச்சே, சமாசயனம் பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கு வரச்சே, தம்பதிகளா வந்தாள்னாக்கா அவளுக்கு உபதேசம் பண்ணுவ, சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேர்னு கேட்பே, ஆஹா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவ. சில பேர் பிராமணிகமா இருக்க, சில பேர் என்ன பண்ணுவா, இல்ல சில சமயங்கள்ல ஒரு சில சமயங்கள்ல விட்டு போயிடும், ஆனா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவா. அப்போ இல்ல அந்த மாதிரி விடக்கூடாது, எல்லா சமயத்திலையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணலைன்னாக்க பிராமணியமே போயிடும், இந்த காரியத்துக்கெல்லாம் யோகித்தையே வராதுன்னு எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணுவ. பண்ண பிற்பாடு அவளும் சொல்லுவா, அப்படியே சுவாமி நியமன பிரகாரம் நான் இனிமே ஜாகிரதையா இருந்துட்டு பண்றேன்னு சொல்லுவா. இப்படி சொல்லச்சே அவர்களுடைய மனைவியை பார்த்து சொல்லுவேன், சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே சாப்பிட்றதுக்கு உட்காண்டாள்னாக்க நீ உடனே சாதம் போட்டுறாத, சந்தியாவந்தனம் பண்ணிட்டங்களான்னு கேட்டுட்டு அப்புறமா சாதம் போடு. அதனால ஒன்றும் உனக்கு தப்பில்லை, ஞாபகப்படுத்துறதுனால தப்பில்லை. ஏன்னா அவசரத்தில் அப்படியே கூட சாப்பிட உட்காண்டுலாம். ஆகையால நீயும் இந்த தர்மத்தை அவர் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கணும். அதே மாதிரி காத்தால அவர் ஆராதனம் பண்ணலைன்னா கூட நீ பண்ண வைக்கணும். பெருமாள் பாத்திரம்லாம் நல்லா தேய்ச்சி வச்சு, அந்த பெருமாள் சன்னதியெல்லாம் கோலம் போட்டு வச்சு, சந்தனம்லாம் எடுத்து வச்சு எல்லாம் சித்தமாக வச்சிருக்க, ஒரு நிமிஷம் நீங்கள் ஆராதனம் பண்ணிட்டு வந்துடுங்களேன் சாப்பிடலான்னு சொல்லி நீ அவளை தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாக செய்ய வேணும் என்பதாக உபதேசம் பண்ணுவார் பெண்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனைவிக்கும் உண்டான கடமை என்னவென்று கேட்டால், கணவன் அனுஷ்டிக்கும் தர்மத்தில் பங்கு கொண்டு தாமும் ஒருதனையாக இருப்பது என்பதுதான் ஒவ்வொரு மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு தர்மம். அந்த தர்ம பிரகாரம் நான் இப்ப யாகம் பண்ண போறேன், அதாவது அபிசார யாகமாக இருந்தாலும் அது யாகம் தானே, அந்த யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்துக்கு புஷ்பம் சந்தனம் பழம் இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எப்பேற்பட்டதா வேணும்னாக்க தேவலோக கங்கையில தீர்த்தமாடி லோகபாலனாக இருந்துருக்கிற இந்திரனுக்கும் குருவாக இருந்துருக்கிற பிருஹஸ்பதி அவராலே கொண்டு வரப்பட்டதாக இருந்துருக்கிற பாரிஜாத்தம் புஷ்பம் முதலானவற்றை நீ கொண்டு வந்து வச்சு இந்த நாம் பண்ண போற அபிசார யாகத்துக்கு சககாரியாக நீ இருக்கணும் என்பதாக
குகன் சொல்றான். அதுக்கு குகனை சொல்ற ஹாதிக் ஹாதிக் அப்படின்னா ஐயோ அப்படின்னு நாம சொல்றோம். இது நீ வேற எப்படி பண்ண போறேன்றதுக்கோசரம் சகலாங்கம சார கிரகண விசாரதா விவேகா சமதம பிரமுகேஹி அமாத்திய ஜனைஹி சம்ரக்ஷிதா கதம் அபிச்சரியதே தாதிருஷேஷு பிரயுக்தா அபிச்சாரா கர்த்துரேவ பாதாம் ஆவஹதீதி ஸ்ரூயதே. இந்த அபிச்சாரம் இருந்துருக்கு கெட்டவாழ் விஷயத்துல தான் அபிச்சார யாகம் பண்ணலாம். நல்லவாழ் விஷயத்துல அபிச்சார யாகம் பண்ணமானாக்க யார் அபிச்சார யாகம் பண்றானோ அவனையே அழிச்சிடுமா. இது அபிச்சாரத்துக்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு நிலைமை. ஆகையால இப்ப நீ யாரை குறிச்சு விவேகனை குறிச்சு அபிச்சார யாகம் பண்றேன்னு சொல்ற, அந்த விவேகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உனக்கு தெரியாதா? சகலாங்கம சார கிரகண விசாரதா, எல்லா வேதங்களுடைய சாரத்தையும் தெரிஞ்சவனும். அப்ப அந்த சாரத்துல தெளிவு இருக்கிறவன் தான் விவேகனா ஆக முடியும். இல்லட்டா விவேகனாவே ஆக முடியாது. வேதம் சொல்லிருக்கு, வேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி என்றெல்லாம் சொல்லிருக்கு. சர்வம் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிருக்கு. தத்துவமசின்னு சொல்லிருக்கு. லோகத்துல நம்ம பார்த்திருக்கிறது எல்லாமே பிரம்மந்தான்னு சொல்றது. நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன் எல்லாம் பிரம்மன்னு சொல்லி சொல்றது. இப்படி ஒரு பிரம்மன்னு சொல்லி அத்வைதத்தை சொல்றது. இன்னொரு இடத்துல பார்த்தா பேதத்தை சொல்றது. பிரம்மம் வேற, பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற. ஜீவாத்மா புண்ணியபாப்ப ரூபமான கர்ம வசியனாக இருந்துருக்கான். பரமாத்மான்றவன் புண்ணியபாப்பனுடைய புண்ணியபாப்பங்களுடைய சம்பந்தமே இல்லாதவனாக இருந்துருக்கான் என்று எல்லாம் வேதம் சொல்றது. அந்த பரமாத்மாவுக்கு உண்டான ஒரு சிறப்புகள் ஜீவாத்மா பரமாத்மாவை பிரிச்சு சொல்றது, தனித்தனியா சொல்றது. கடக ஸ்ருதின்றது ஒரு ஸ்ருதி சொல்றது. ஆமாப்பா பரமாத்மா வேற ஜீவாத்மா வேறதான், ஆனா முஷ் முஷா தனியா வேற இல்லை, அந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருந்துருக்கான் இந்த ஜீவாத்மா என்பதாக. இப்படி ஸ்ருதியில சொல்லக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேணும் என்றால் அதற்கு ஒரு விவேகம் வேணும். விவேகம் இருந்தால்தான் ஸ்ருத்தியர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். இவன் சொகலா சகலாங்கம சார வேதி, எல்லா ஆகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களினுடைய சாரத்தை அறிந்தவனாக இருந்திருக்கான் விவேகன். அந்த விசாரதா விவேகம், அதோட அவன் தனியா மாத்திரம் இல்லை, விவேகன் அவனுக்கு துணையாக சமன் தமன் முதலிய அமைச்சர்கள் இருக்கின்றனர். சமன் தமம் என்று சொல்லும் பொழுது உள்ளநடக்கம், வெளி விஷயத்தை அடக்குவது, உள் விஷயமாக இருந்திருக்கிற மானசமான மனசை கட்டுப்படுத்துறது, இதுதான் சமதமாதிகள். இந்த சமாதமாதிகள் இந்த கட்டுப்பாடு இல்லாமல் இந்திரியங்களை தனது கட்டுப்பாட்டுக்கு உள் வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் எந்த தபஸையும் பண்ண முடியாது. ஆகையால விவேகன் தான் மாத்திரம் இல்லாமல் தமன் தமன் முதலிய அமைச்சர்களோடு சேர்ந்து அவர்களாலே காப்பாற்றப்பட்டவனாக இருக்கச்சு அவனுக்கு ஒரு அபிச்சார யாகம்னு ஒண்ணு பண்ணி அவனை அழிக்கணும்னு நினைக்கிறதுன்றது எப்படி சாத்தியமாகும்ன்றதான் நினைச்சு பாக்கிறாளான் உவனை. ஆகையாலதான் அவ சொல்றா ஹாதிக் ஹாதிக் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ இப்படி ஒரு நல்ல மனுஷன் விஷயத்துல போய் அபிச்சார யாகம் பண்ணமானாக்க தாதிருஷேஷு பிரயுக்தோ அபிச்சாரா கர்த்துரேவ பாதாம் ஆவகதீதி ஸ்ரூயதே. நல்லவனுடைய அழிவுக்காக ஒருவன் அபிச்சார யாகம் பண்ணுவானே ஆனால் அந்த அபிச்சார யாகம் இவன் நினைப்பது போல நல்லவனை அழிக்காது, தனக்கே அழிவை ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரிதான் இருக்கின்றது டம்பன் பண்ணக்கூடிய அபிச்சார யாகம்.
என்று குஹனை நினைக்கிறாள். ஆகையால் அவள் சொல்லுகின்றாள், சாதுசேஷு பிரயுக்தா, சாதுசேஷு பிரயுக்தா அபிசாரா கத்திரேவ பாதாம் ஆவகதீதி ஸ்ரூயதே. இப்படி நல்லவர்கள் விஷயத்திலே செய்யப்பட்ட அபிசாரமானது கர்த்தாவையே பாதிக்கும்னு சொல்லியிருக்க, உங்களுக்கு ஏதனா பாதம் வந்துடுத்துனா என்ன பண்றதுன்னு விசாரமா இருக்குன்னு குகனை சொல்றான். அதற்கு பம்பன் சொல்றான், ஐயோ ஒன்றும் தெரியாத பொண்ணா இருக்கே, நீ என்னுடைய வைபவத்தை நீ ஆராய்ந்து பார்த்தையானாக்க என்னை எதுவும் பாதிக்காதுன்றது தெரியும், நான் எப்பேற்பட்ட வைபவசாலி என்பதை உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆரம்பிக்கின்றான். இப்படியாக இன்றைய தினத்திலே டம்பனுடையவும் குகனையினுடையவும் இவ ரெண்டு பேருடைய சம்பாதம், டம்ப குகனா சம்பாதத்தை பார்த்தோம். இது இன்றைய தினத்திலே இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு உபதேசம். இவர்கள் வார்த்தை மூலமாக நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை உபதேசம் செய்கிறார் சுவாமி. அந்த உபதேசத்தை நாமும் பின்பற்றி சுவாமியினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.